அவர் ஊரப்பாக்கம் ஸ்ரீனிவாசனே இன்னும் ஒண்ணு கொடுத்திருக்காரு, அது என்னன்னு பார்ப்போம். ஒரு கேள்வியா? கேளுங்க. வள்ளுவர் திருக்குறள்ல பாத்தீங்கன்னா, பொருள் இல்லாத இருக்க உலகம் இல்லை, பொருள் இல்லாத இருக்க உலகம் இல்லை, அருள் இல்லாத இருக்க உலகம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அந்த பொருள்ன்றத வந்து இங்க இருக்கவங்க எல்லாம் வந்து நாண்மியுள்ள பணம் காசு அது சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணிருங்க. கடாசன் பாடல்ல கூட வரும் பாருங்க, இல்லாதான் இல்வாழ்க்கையில் நிம்மதி என்பது ஏது அப்படி அப்படின்னு கண்ணதாசன் நிறைய பாடல்கள்ல உணர்ந்து பாடியிருக்காரு. அவர் அவர் பாடல் பார்த்தாவ ஒரு இது கிடைக்கும். கிரெடிட் வரவனுக்கு வரவன் தான் பொய்யும், டெபிட் வரவன் கூட ஒரு ஒரு விதத்துல ஒரு விரக்தி மனம் பண்ணி போகும்போது கூட என்ன இது என்ன நடக்குதுன்ற ஒரு இது தோணுது. கிரெடிட் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பொய்யன் வந்து இன்னும் ஆசையை பெருக்கி பெருக்கி பல ஜென்மங்கள் அதனால தான் உருவாகுது. லோகிய வாழ்க்கையும் வந்துட்டோம், நம்ம ஃபார்மேஷன் எடுத்தாச்சு. இந்த இது போகும்போது அங்கதான் வந்து பணம் காசு இல்ல இது இல்லைன்ட்டா இங்க எப்படி உட்காருங்க? ஒரு அத்தியோகியம் போய் கேட்கறீங்க, இந்த டைம் சரியில்லை, இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போன்றாங்க. இதெல்லாம் பண்ணிதான் தொலைய வேண்டியிருக்காரு. உள்ள போய் போகணும்னு நம்ம தெரியுது, டீ கடையில ஆள் இல்லாத டீ கடையில டீ ஆத்தி நோக்காண்டிருக்கும்னு தெரியுது. சைமல்டேனியஸ் இதையும் பண்ணி தொலைய வேண்டியதா இருக்கு, இப்படியும் போக முடியல அப்படியும் போக முடியல, ரெண்டு மன இதுவாக இருக்கு. ஏன்னா உலகத்துல இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும், கூட நம்ம கூட இருக்கவங்களுக்கு இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். இந்த நிலையில என்ன பண்ணலாம்? ரெண்டாவது ரமணர் சொல்லியிருக்காரு, வந்து ஒருத்தர் வந்து கேட்டாங்கன்னா என்ன சொல்றவர், நீங்க வந்த வழியே திரும்பி போ ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இங்க இருக்கிற ஆன்மீகம் பார்த்தோம்னா டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் சொல்லி சொல்லி எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தி மனுஷனை இப்ப எங்க எந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் கூட புரியல, அந்த மாதிரி நிலையில இருக்கு. இது என்ன ஏற்றியல்வது? இதுக்கு இதெல்லாம் சைமல்டேனியஸ் பண்ணி தொலைய வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் இப்போ ஏதாவது ஒரு டைம் சரியில்லை கோயிலுக்கு போகணும்னா போய் தான் வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த இந்த நிலையில என்ன பண்றது புரியல. அதாவது என்ன தோன்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு மாதிரி ஆள் ஏதாவது தீகாட்டு ஆள் இதுவா தீங்க உட்காந்துருந்தோம்னு தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்குன்ற ஜீவன் புரிஞ்சா இப்போ என்ன கிரெடிட்டும் வேணாயா டெபிட்டும் வேணாயா அப்படின்ற நிலையில ஜீவன் புரிஞ்சா என்ன ஆகும் அடுத்தது? அடுத்த ஃபார்மேஷன் என்ன? ஏற்கனவே நம்ம பிறந்தவர்களா இல்லை இறந்தவர்களா என்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அர்ஜுனன் கேக்குற மாதிரி இந்த நிலையில மரணம் அடைஞ்சு தெரிஞ்சு வச்சிருந்தோம், அப்போ அடுத்த நிலை என்ன ஆகும் அதான் கேட்கலாம். சரிங்க, நல்ல சாரம் வந்து அன்றாட வாழ்க்கையில நான் இந்த மாதிரி வந்து இரட்டை உணர்ச்சிகள் வந்து உலகத்தாலேயும் அது வந்து போற்றி பாடப்பட்டு கொண்டு இருக்கின்றது. வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, அதை சொல்றாரு வள்ளுவர் திருக்குறளில் வந்து ஒரு இதில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. துறவரவியல், துறவு துறவரவியல், அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்படின்னு மூன்று பால்களாக திருவள்ளுவர் தனது புத்தியினுடைய கூர்மையை கொண்டு அன்றாட வாழ்வுக்கு வாழ்ந்துகின்ற மனிதனுக்கு அவன் அவன் உணர்ச்சிகளை அவன் எப்படி வந்து கையாளணும் அப்படின்ட்டு இவர் தன்னுடைய புத்தி தன்னுடைய மனம் அப்புறம் தன்னுடைய இன்ட்யூட்டிவ் உள்ளுணர்வு இறைப்பொருள் எப்படி இருக்கு அப்படின்றதையும் உணர்ந்து அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி சொல்வதற்கு அவர் கையாளும் போது என்ன ஆயிடுறது, எங்க வந்து புத்தியில ஒரு உணர்ச்சியை வந்து இந்த நம்ம சமுதாயம் நம்ம சமூகம் பட்டிமன்றம் நடத்த ஆரம்பிக்குதோ அப்ப அகந்தை வலுப்பு இருக்கின்றதுன்றது வந்து இங்க யாருக்குமே தெரியல. அகந்தைன்னு ஒன்னும் ரெடியா இருக்குங்க. நீங்க வந்து சார்பா பேசினாலும் சரி எதிர்த்து பேசினாலும் சரி ரெண்டு பாயிண்டும் வந்து அகந்தைக்கு விழுது. அது அவனை முடக்கடி பண்ணுதுன்றத வந்து அவனுடைய மனமும் அவனுடைய புத்தியும் அவனுடைய அகந்தையும்
ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு வெடி வெடி மருந்து போல் வெடிக்கக்கூடியவை, அவன் வாழ்க்கையை சிதிலமாக்கக்கூடியவை. நேரடியாக அவனே யார் என்பதை சொல்லாமல் போய்விட்டார்கள். இப்போ வந்து இருக்கிறத வச்சுக்கிட்டு ஒரே பட்டிமன்றம் நடக்கு. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், இதுல ஏதோ ஒரு இதுல வந்து இது திருக்குறள் 247 துறவரவியல்ல வருது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. ரெண்டா பிரிச்சுட்டாங்க. அவ்வுலகம் என்ன உலகம்? செத்த பிறகு போற உலகம். செத்த பிறகு இதே திருவள்ளுவர் வந்து சாவுன்றத வந்து ஒப்பிட்டு எழுதுறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அங்க வந்து உறங்குவது போலும் பிறப்பின்மைன்னு அவருக்கு சொல்றதுக்கு கூர்மையான அந்த சைடு போய் பார்க்கல. அவர் பார்க்கல, பார்க்கலன்றது நல்லா தெரியுது. நாலடியார் என்னென்னவோ நம்ம வரதராஜி சொன்ன மாதிரி கொன்றையும் எந்த நாத்திச்சூடியில இருந்து ஆரம்பிச்சு நீதி போதனை வந்து தனி மனிதனுக்கு ஃபர்ஸ்ட் தனி மனிதன் யார், அவனுடன் அவனிடம் புத்தியாக செயல்படும் அந்த உணர்ச்சி எங்கிருந்து அவனுக்கு தினம் தினம் வருகின்றது, அவன் ஆட்படும் நிலைகள் என்ன, இதெல்லாம் அடிப்படை விஞ்ஞானம். அடிப்படை விஞ்ஞானம் இங்கு படைக்கப்படாமல் பவுண்டேஷனே போடல, அஸ்திவாரம் போடப்படவில்லை. கட்டடங்களாக எழும்பி 770 கோடி மக்கள் நிற்கின்றார்கள் இன்றைக்கு. எல்லாரும் புத்தி வலுத்தவர்கள். இன்னொருத்தர் சொன்ன பார்வையாலேயே வந்து நீ பேசுறதுக்கு மேல நான் பேசுவேன் அப்படின்னு பார்வையாலேயே மிரட்டக்கூடியவர். உனக்கு 4 தெரியணும்னா எனக்கு 400 தெரியும் அப்படின்வாங்க. சோ தெரிஞ்சது அறிஞ்சது புரிஞ்சதுனுடைய வலு வந்து அகந்தகிட்டதான் இருக்கும். அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது வந்து ஒரு பொய் பாவம். அதன் அடிப்படையில் தான் புத்தி வலுத்து கொண்டே இருக்கிறது ஜென்மாந்திரங்களில். இங்க வந்து எங்கேயாவது வந்து ஆட்கொழல் நடக்கும் பொழுது இது வந்து அப்படியே புடிப்புடியா ஆகணும். யாருப்பா, யார பார்த்துப்பா எடை போடுற? உன்னையே எடை போட்டு அழிச்சுக்கிற, மற்றவர்களையும் எடை போடுற, சமுதாயத்தையும் எடை போட்டு வாய் பேசிக்கிட்டே இருக்கப்பா, மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கப்பா, இதெல்லாம் ஒரு பெருமையாப்பா. ஆழ்ந்த உரத்துல தினம் தினம் காணாமல் போய் விடுகின்றாய். என்றைக்கோ ஒரு நாள் நீ பிறக்கவில்லை, என்றைக்கோ ஒரு நாள் இருக்க போவதில்லை. எல்லோரும் மரணத்தை நோக்கி பயணிக்கின்றோம். அத பத்திய ஒரு ஒரு அடிப்படை, வாழ்பவன் எவன், வாழ்ந்து கொண்டிருப்பது எது? உடலுக்குள் உணர்ச்சியாக எண்ணமாக. ஆனா வாழ்ந்து கொண்டிருப்பவனுக்கு பொருள், இந்த உலகத்துக்கு பொருள் வேணும், அந்த உலகத்துக்கு அருள் வேணும். ரெண்டா பிரிச்சாச்சு, அருள் ஒண்ணு பொருள் ஒண்ணு. அதுதான் வந்து அவங்க பொழிப்புரையா எழுதி. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. பரிமேல் அழகர் உரை. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, உயிர்கள் மேல் அருள் இல்லாதவர்க்கு உயிர்கள் மேல் மதிட்டார். உயிர்கள் மேல் அருள் என்ன இருக்கு? அருள்ன்றது வந்து இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டதே இல்லை. ஆழ்ந்த ஒருக்கு அருள் மழையாக இருக்கின்றது. ஆன்ம ஞானம் அருள் மழையாக இருக்கின்றது. பாத்தீங்கன்னா எல்லா பொழிப்புரையும் பாத்தீங்கன்னா வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டு மற்ற உயிர்கள் மேல் அருள் இருந்தா என்ன, இவனுக்கு பொருள் வராதுக்கு இதுவா காரணம்? சோ என்னென்ன எழுதுறாங்க? அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, உயிர்கள் மேல் அருள் இல்லாதவருக்கு வீட்டு உலகத்து இன்பம் இல்லை. அதாவது என்ன, மோட்ச உலகத்து இன்பம் இல்லையா? உயிர்கள் மேல் அன்புதான், உயிர்கள் மேல் அன்பு இருக்கணும். எல்லாருக்கும் அந்த அன்பு தானே இங்க சண்டையாவே மாறுறது. ஏன்னா அந்த அன்பு வந்து அகந்தையுடைய அன்பு. அகந்தை என்ன நினைக்கிறது? என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய மகன், இவர்கள் அதாவது நானு, அது பக்கத்துல என்னுடைய குரூப்ல எல்லாம் இருக்கு பக்கத்துல. அன்பெல்லாம் இங்க வெட்டி 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 பாத்தி கட்டி ரேங்க்ல நிக்குது. எம் பிள்ளையும் என்னுடைய தம்பி பிள்ளையும் ஒன்னா படிச்சுட்டு இருந்தா தம்பி புள்ள என் புள்ள மாதிரி படிச்சிடக்கூடாது. என் புள்ள நல்லா படிக்கலன்னா அவனும் நல்லா படிக்க கூடாது.
அரசியல் வேதம் இருக்கேன், என் பிள்ளைக்கு ஒரு மினிஸ்டர் பதவி கிடைக்குதுன்னா என்னுடைய இன்னொரு பங்காளியும் வந்து அவருக்கும் ஒரு பிள்ளை இருக்காரு, அவரும் அதே அரசியல் இருக்காரு, அவர் கொடுத்துடாதீங்க, நம்ம பையனை கொடுங்க. போட்டா பூட்டி ஜட்ஜ்மெண்ட் கன்க்ளூஷன்ஸ்ல போட்டு வச்சிருக்க. சோ இவைகள் மயமாகத்தான் நம் குடும்ப உறுப்பினர்கள் கூட இருப்பார்கள். நான் ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லிக்கிறேன், நாம் பார்ப்பது இவைகளை கடந்த ஆழ்ந்த உண்மையை. விழிப்பு நிலையில ஒரு உணர்ச்சிக்குள்ள கூட ஒரு நான் இல்லைன்னு சொல்றோம். அது எங்க இருக்கு, இங்க இதெல்லாம் எங்க இருக்கு? இவைகள் அத்தனை நல்ல நெறிகளை புகட்டும் அத்தனை நூல்களும் எங்கு வருகின்றன? இங்க சோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் பட்டிமன்றம் எல்லாம் கேட்டீங்கன்னா குழப்பத்தோட உச்சம்தான். இது என்ன இவங்க சொல்றாங்க, இதுக்கு ஆன்ம ஞானத்துக்கு நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுல இருந்தே சொல்லிக்கலாம், நீங்க இன்னும் ஆன்ம ஞானத்துக்கு ரெடி ஆகல. கண்ணு விழித்த பிறகு, விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு எழுபவை அனைத்தும் ஒரு உணர்ச்சியிலேயே அதனுடைய எதிர் உணர்ச்சி இருக்கின்றது. நம்ம ஏற்கனவே ஒரு இது போட்டோம், அது இருக்கான்னு பாக்குறேன். இந்த இரட்டை இதெல்லாம் போட்டோம். சரி, இங்க பாத்தீங்கன்னா அருள்னு பிரிச்சிட்டார், அதுக்கு ஆப்போசிட் பொருள்னு பிரிச்சிட்டார். நம்ம இங்க வந்து மேன்மை கீழ்மை பலமை ஏழ்மை நல்லது கெட்டது சுகம் துக்கம் சரி தவறு நட்பு பகை நிறைய போட்டுக்கலாம். நீங்க ஆண் பெண்ணிலிருந்து ஸ்தூலத்திலிருந்து கண்ணு பூரா மனம் பூரா இவைகள் தான் வந்து எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அத்தனை ஆண்டுகளாக அவனுக்கு எழுந்தவனுக்கு மதத்து மூலமா குலத்து மூலமா ஜாதி மூலமா நம்பிக்கைகள் மூலமா சுட்டறிவு படிப்புகள் மூலமா அவனுடைய நிறம் அவனுடைய பேச்சு தகுதி எல்லா மூலமாகவும் அவனுக்கு இவைகளில்தான் அவன் உழன்று கொண்டிருக்கின்றான். நம்மளுடைய நூல்களும் இப்படித்தான் இருக்கின்றன. ஆனா அடிப்படையில ஒருவனே இல்லை, ஒருவனே இல்லாத உடலில் மனத்தில் புத்தியில் அகந்தையில் பிறந்தவனே இல்லை. பிறந்தவனே இல்லை அப்புறமா தான் இறப்பு, பிறந்தவனோட ஆப்போசிட் தான் இறப்பு. பிறந்தவனே இல்லை. இது பேரு உண்மை ஞானம், மெய் ஞானம். நம்மை பற்றியது, நம்ம மனத்தை வந்து எழுகின்ற எண்ணங்கள் மூலமாக உணர்ச்சிகள் மூலமாக உலகத்தையும் பார்த்தாலும் இந்த விடைதான் வரும். பொருளுக்குள்ள ஒரு நல்ல ஆப்பிள் கெட்ட ஆப்பிள்னு ரெண்டு ஆப்பிள் கிடையாது, நம்ம பார்வையில் இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏத்து வரும், இதுதான் நம்ம குடும்பத்துக்கு உதவியா இருக்கும், இது மூலமா தான் நம்மளுக்கு இன்னும் நிறைய ஐஸ்வர்யங்கள் பெருகும்,
அப்படின்றதெல்லாம் நம்ம பார்வை. ஸோ இது எல்லாமே இரட்டைகளினுடைய ஜட்ஜ்மெண்ட் களம். இப்படி ஆகிவிட்டது தான் வந்து இன்றைக்கு வந்து நம்மளுக்கு வந்து இது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு குடும்பத்திலையும் 10 வயசு குழந்தையிலேருந்து ஒரு எண்ணத்தில் இது ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு புத்தியில் வந்து அது வந்து வகைப்படுத்தக்கூடாது, டிஃப்ரென்சஸ் பேதங்களை அழுந்து அழுந்த வாழக்கூடாது, புத்தியால் பகுக்கக்கூடாது. இது பகுத்தறிவே இல்லை. பகுத்தறிவு என்னன்னா நுட்பமாக பகுத்து அறியும் என்னுடைய புத்திக்கும் மனத்திற்கும் எங்கிருந்து அந்த சக்தி வருகிறது, ஆற்றல் வருகிறது, பகுத்தறியும் புத்தி எங்கிருந்து வருகின்றது, அதுதான் பகுத்தறிவினுடைய உச்சம். அந்த நிலைக்கு வந்துட்டோம். இதெல்லாம் சிக்கி கொண்ட வாழ்க்கை, இது அத்தனையும் வந்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக விதவிதமான உடல்கள் மூலம் இன்றைக்கு இந்த கேள்வி வரைக்கும். இப்ப வீட்டுல எப்படி வந்து தெரியும் உங்களுடைய நிலை பாருங்க. நீங்க கிளியரா சொல்றீங்க, ஆள் இல்லாத கடைக்கு டீ ஆத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே, என்னைக்கு இவங்க எல்லாம் திருந்துவாங்க? ஏன்னா வந்து இவங்க கம்பல் பண்ணுவாங்க. வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வாருங்க, ஒரே பணமே வராம இருக்கு, கொரோனா காலம் வேற, வாங்க எங்கேயாவது போய் எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணிட்டு ஒரு சாமிக்கு ஒரு வழக்கை எழுதிட்டு வருவோம். பயங்கள் இதுதான், பயம் தைரியம், பயம் தைரியம், நம்பிக்கை அவநம்பிக்கை, மானம் அவமானம், எல்லாம் போட்டுங்க. அது வந்து சும்மா இருக்க விடாது அவர்களை. நீங்க வந்து ஆன்ம ஞானத்துல இருக்கிற உங்களையும் அவங்க சும்மா இருக்க விட மாட்டாங்க. அது வந்து உள்ள இருக்கிற அந்த அகந்தை அரக்கன் வந்து அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், நீங்க நொந்துக்க முடியாது. நம்ம இந்த சமுதாயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அதனால அவர்களுக்கு இன்னும் நிறைய கன்சிடரேஷன் நம்ம கொடுக்கணும். அவங்க வழியில போயிட்டு தான் ப்ரூவ் பண்ணி, ப்ரூவ் பண்றதுன்னா அவங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம போல, நம்ம அடங்கிதான் போனோம். ஏன்னா நம்ம உள்ள வந்து இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இரட்டாட்டம், இன்னைக்கு பொருள் இருக்கு நாளைக்கு பொருள் இல்லாம போகலாம், இன்னைக்கு வளம் இருக்கு இன்னைக்கு வளம் இல்லை, ஏழ்மை நாளைக்கு வளம் அடையலாம். எல்லாமுமே வினைகள், பூர்வ வினைகள். இது வந்து மேசிவா ரன் பண்ணுது பிரபஞ்சத்தை, இரட்டைகளா, முக்கியமா மனித சமுதாயத்தை. நீங்க வந்து அதுக்குள்ள வந்து அதை பார்க்கணும்ல. உங்களை இந்த சமயம் வந்து உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு அங்கத்தினர், ஒரு உறவு இப்படியாக பிரஷர் பண்ணி கொண்டிருக்கின்றது வந்து நீங்க ஆக்சுவலா என்னங்க நடக்குது, நீங்க சும்மா இரு பார்க்க பார்க்க என்ன ஆகும் தெரியுமா, ஃபர்ஸ்ட் உங்களோட நிலை வந்து எல்லா ஆங்கிள்லயும் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இரட்டை உணர்ச்சிகள் இல்லைன்றது பொதுவான, ஒரு உணர்ச்சி கூட இல்லை ஒரு நான் கூட இல்லை அப்படின்றது வந்து அடிப்படை உண்மை. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, இப்ப கொரோனா காலம்னா ஆமா வெளில எங்க போனாலும் பணம் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு பல விதங்கள்ல எல்லாவற்றையும் வந்து உங்களுக்கு உங்க நிலையம் தெரியும், மற்றவன் இன்னும் பயந்துகிட்டு இருக்காமன்றதும் தெரியும். உங்களுடைய பலவிதமான கதாபாத்திரங்கள் கொண்ட சமுதாயத்தோடையும் உங்க குடும்பத்துக்கு நீங்க பணத்தை கொண்டு வரதையும் அறிவை கொண்டு வரதையும் புகழை கொண்டு வரதையும் கௌரவத்தை கொண்டு வரதையும் கொண்டு வராம இருக்கிறதையும் இல்லாட்டி அதை சின்னாபின்னப்படுத்துவதும், ஃபர்ஸ்ட் தனி மனிதனுக்கு ஃபர்ஸ்ட் இதுல வந்து இரட்டைகள் என்டாங்கிள்மெண்ட்ல இருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கு தான் இது கிடைக்கும். ஸோ உங்க வீட்டில் கேட்டுட்டு இருப்பாங்களான்றது அந்த அளவுக்கு சந்தேகம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வந்து தன்னிலையில உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் நீங்க வந்து உங்களுடைய டாக்லயே நீங்க சொல்றீங்க, இந்த மாதிரி வந்து அவங்களால இப்படி எல்லாம் நான் கம்பல் பண்ணப்படுறேன். ஆமா, கம்பல் பண்ணப்படுறீங்கன்றதும் உங்களுக்கு தெரியும். கம்பல்ஷனுக்கு ஆட்பட்டவனும் ஒத்தனும் இல்லை இல்ல. இப்ப வந்து அவருடைய கேள்விக்கு போடுவோம். வள்ளுவர் திருக்குறள் பாத்தீங்கன்னா, பொருள் இல்லாத உலகம் இல்லை, பொருள் இல்லாத உலகம் இல்லை, அருள் இல்லாத உலகம் இல்லைங்க இருக்காரு இல்லையா,
அந்த பொருள்ன்றத வந்து இங்க இருக்கவங்க எல்லாம் நான்கிய பணம் காசு அது சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணிருக்கேன். கடாசன் படல கூட வரும் பாருங்க, இல்லாதான் இல்வாட்டிகள் நிம்மதி என்பது ஏது அப்படிய அப்படின்னு சொல்லி கண்ணாட பாடல்கள உணர்ந்து பாடுகிறார். அவர் அந்த பாடல் பார்த்தவ கொஞ்சம் ஒரு இந்த பாட்டை கூட நம்ம எழுதியிருக்கோம், பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, அதுதான் தன்னிலை. நம்மளுக்கு எல்லாம் உள்ள துல்லியமா தெரியுங்க, ஒவ்வொரு செகண்டும் ஸ்ரீனிவாசன் ஆட்படுகின்ற ஒவ்வொரு உணர்ச்சியும் குடும்ப உறவுகளுக்கோசரம் இருக்கட்டும் தனக்கோசரம் இருக்கட்டும் எல்லாம் வந்து இரட்டை உணர்ச்சிகள் வயாம வந்துகிட்டே இருக்கு. அதை தான் நான் பாவம் வச்சுக்கிட்டு இருக்கு. ரெண்டுமே பொய், பொருள் இருக்கிறதும் பொய், பொருள் இல்லாமையும் பொய், அருள் இருக்கிறதும் பொய், அருள் இல்லாமையும் பொய், பயம் இருக்கிறதும் பொய், தைரியம் இல்லாமையும் பொய், என்னவோ ரெண்டும் ரெட்டைகளே வந்து ரெட்டைகளுக்கு ஒருவன் இல்லை அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த தன்னிலை தெரிவதுதான் அவர் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கிட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. ஃபர்ஸ்ட் வந்து நிதானம், செமத்தியான ஒரு நிதானம். இந்த சும்மா இருக்கு ஆட்படுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எல்லைகள் எல்லாம் தெரிஞ்சிடும். அது எல்லாமே அகந்த அடக்காம விட்டதனுடைய இது வந்து உணர்ச்சி கொந்தளிப்புகள். உணர்ச்சிக்கே நீங்க போக மாட்டீங்களே, அது மாட்டு இருக்கா அதுல இருக்கு. சரி சரி, இது என்ன மட்டும் ஒரு பாட்டை கொடுத்துருக்காரு முன்னாடி எழுதினது, அதை நான் பாடி காமிக்கிறேன். அதுல நிறைய இது வருது. மெய்யான தானை கண்டாலே போதும், பொய்யான நான் தான் இல்லாது போகும். எல்லா உணர்ச்சிகளும் பொய்யான நான்கள், எல்லா எண்ணங்களும் பொய்யான நான்கள். மெய்யான தானை கண்டாலே போதும், பொய்யான நான் தான் இல்லாது போகும். தனியான மனமாகவே தனியாத சம்சாரம் அடியோடுதான் நீங்குமே. தனியான மனமாகவே தனியாத சம்சாரம் தான் தனியான மனமா இருக்கு. நானு, என்னுடைய மனைவி, என் குடும்பம், நானே இல்லையப்பா. உள்ளுக்குள்ள அப்படி இருப்பா, தைரியமா இருப்பா, வெளியில அப்படியே நிலைமையை ஃபேஸ் பண்ணுப்பா. வெளி நிலைமை உள்ள டாலியே ஆவாதுப்பா, என்ன வெளி பொய்ப்பா. வெளி பொய்ன்றது நீ உள்ள முடிச்சு உணர்ந்து நிற்கின்றாய் இப்பொழுது. அதுதான் நான் இப்ப சொல்ல வரேன். தனியான மனமாகவே தனியாத சம்சாரம் அடியோடுதான் நீங்குமே. மெய்யான தானை கண்டாலே போதும், பொய்யான நான் தான் இல்லாது போகும். நீயான தான் இது தன்னிலை, இது பொய் உணர்ச்சி நீ கிடையாது. அதனால எழுந்த எண்ணம் நீ கிடையாது, என்னவா வேணா இருக்கும். அதுக்கப்புறம்தான் உலகம்னே ஒண்ணும் கிடையாது. இல்லாத உலகத்தெல்லாம் ஏன் கொண்டு வரீங்கன்னா, இன்னும் பழைய வாசனைகள் இருக்குதுனால இந்த பேச்சுக்கள்லாம் தொடர்கின்றது, இல்லாவிட்டால் அது இருக்காது, அவ்வளவுதான். அப்புறம் அடுத்த சரணம், மாற்றங்கள் வாட்டும் வலியாக மாற்றும் ஆன்மாவில் நாட்டம் மாறாதது. மாயை தரும் துன்பம் மனத்தோடதென்றும் அஞ்ஞான சேற்றில் பயிரானது. அருளான குருவை அறிவான துணையை அடைந்தாலே பேரில்பமே. மதி மீது பார்வை கதி மீது காதல் பரிபாக நிலை சேர்க்குமே. உள்ள பொருள் நாடும் நல்ல நிலை கூடும் முக்தி பதம் காட்டும் மோனமதிலாட்டும் பொன்னான பெருவாழ்வதே. மெய்யான தானை கண்டாலே போதும், பொய்யான நான் தான் இல்லாது போகும். நீங்க அடையாத மாதிரி நீங்க நினைக்க கூடாது. உணர்ச்சியை பாக்குறீங்கன்னாலே அந்த கல்கி அவதாரத்தை பத்தி சொன்ன, உங்ககிட்ட இருக்கிற உணர்ச்சியை நீங்க உள் பார்வையில நின்று பார்த்தீங்கன்னா அது விழும் பொழுது இருப்பது சுரூபம், அவ்வளவுதான். அதுதான் மெய்யானது. மாற்றங்கள் வாட்டும், நான் மாற்றங்கள் தான் நான், அதுதான் அடுத்த
உச்சிக்கிட்டு வர காற்றாட்டு வெள்ளம் போல விழிப்பு நிலையாக வந்து கொண்டிருக்கின்றது. சில சமயம் கனவு நிலையாகவும் வந்து கொண்டிருக்கின்றது. உடலாக தோன்றுவதே அதுதான், அது நீங்க இல்ல, அதுக்குள்ள இருக்கிற கணவன் பாத்திரமும் நீங்க இல்ல, இதெல்லாம் உள்ள பண்ண வேண்டியது. வலியாக மாற்றும் ஆன்மாவில் நாட்டம் மாறாதது, உள்பார்வை வெறும இருந்துகிட்டே இருக்கும். மாயை தரும் துன்பம் மனத்தோடது என்றும், பிரபஞ்ச மனமும் இதுவும் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்குங்க, இதுக்கு எல்லாரும் விக்டிம்ஸ், சகலமான பேர்களும் விக்டிம்ஸ். ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்களா பண்ண முடியாது. நீங்களா வந்து இந்த ஞான தெளிவு சசங்கம் கொடுக்கும், நீங்க வந்து உங்க புத்தியினுடைய உணர்ச்சியை சரணாகதி பண்ணணும். எப்பேற்பட்ட உணர்ச்சியா இருக்கட்டும், மனைவி வர சொல்றாங்களா கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அதுதான் சரணாகதி, போயிட்டு வாங்க, அவங்க நம்பிக்கைக்கு போட்டுறாங்க. அதை தவிர உங்களுக்கு என்ன பெஸ்ட் வேலை இருக்கீங்க, ஒண்ணுமே கிடையாது. உங்களே அவங்கள ஜட்மெண்ட் போட்டு இவங்களுக்கெல்லாம் ஆன்ம ஞானம் வந்ததுன்னா அங்கேருந்து வந்து தனியா பிரிய பாக்குது. இது ஜட்மெண்டே போடாது, இன்னொருத்தரை பத்தி தான் என்ன பண்ணணும்ன்றத பார்ப்போம். வாங்க, ரொம்ப வெறுப்பா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசு சோகமா இருக்கு, கோயிலுக்கு போட்டு வரலாம் வாங்க. உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், உங்களுடைய ஜட்மெண்ட்ல ஒண்ணு, ஆன்ம ஞானம்னா எந்த ஜட்மெண்ட்டும் கிடையாது. அப்படியே குடும்பத்துல அப்படியே சரணாகதி பண்ணிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் ரெடி, அவ்வளவுதான். இப்படியே வந்து மொத்த பிரபஞ்சத்துல இருக்க அனைத்து குடும்பங்களுக்கும் இது போகணும். இந்த ஞானம் மொத்தத்துல எண்ணத்துக்கும் உணர்ச்சிக்கும் இருப்பு அங்க கொடுக்க கூடாது, மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்தே ஆகணும். மாயை தரும் துன்பம் மனத்தோடதென்றும் அஞ்ஞான சேற்றில் பயிரானது. அஞ்ஞான சேருன்றது என்ன? ஆழ்ந்த உறக்கத்தை பத்தி இந்த உலகத்துல சொல்லி கொடுக்கல. ஸ்டில்னஸும் சைலன்ஸும் தான் உங்ககிட்ட சர்வ வியாபகமாக இருக்கு. இவைகள்லாம் எழுந்து எழுந்து போயிட்டு இருக்கும், இவைகள் உண்மை அல்ல. நீயே பார்த்தாதான் முடியும், எவ்வளவு புஸ்தகம் படிச்சாலும் முடியாது, எவ்வளவு நம்பிக்கைகளை வெளியில வச்சாலும் முடியாது. நீ உனக்குள்ள அவைகளை பொய்கள் என்று உணர்வதே அஞ்ஞான நீக்கம். அப்புறம் அதுக்கு அடுத்த லைன்ல ரொம்ப அற்புதமான லைன் வந்திருக்கு. அருளான குருவை அறிவான துணையை அடைந்தாலே பேரின்பமே, மதி மீது பார்வை கதி மீது காதல் பரிபாக நிலை சேர்க்குமே. பக்குவம் உண்மையான தெளிவு. அந்நியமாவே இன்னும் உங்க குடும்ப நண்பரையும் பார்க்க மாட்டீங்க. கருத்துக்கள் எல்லாம் அவங்களோட கருத்து, என்னோட கருத்து, உங்ககிட்ட கருத்தே இல்லைங்க, எல்லா கருத்தையும் நீங்க ஏற்கலாம். அப்படி நான் உங்களுக்கு நான் அடிமையா போயிட மாட்டேன்னா திருப்பி அகந்தையோட பேச்சு. உங்களை அகந்தைய, உங்க அகந்தையை கொன்னவரை, அந்த பாதையில் இருப்பவரை யாரும் எதுவுமே செய்து விட முடியாது, யாரும் எதுவுமே செய்து விட முடியாது. எப்பேற்பட்ட கொடுங்கோலனும் எதுவும் செய்து விட முடியாது. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஞானிகள் விஷயத்துல இங்க ப்ரூவ் ஆயிருக்கு, பரம்பொருளே நேரா வந்துடுது. ஒரு பானபத்தர் ஒரு கோசரம் பரம்பொருள் சிவன், தென்னாடுடைய சிவன் வரா வந்து நட்ட நடு ராத்திரி ஒரு பெரிய கச்சேரி பண்ணிட்டு அந்த ஆளை துரத்து துரத்தம் துரத்துறோம் ஏமநாத பாகவதர. நம்மளாம் அந்த மாதிரி தான் இங்க இருக்கணும். உடனே இது வந்து இது கூட சேலஞ்ச் பண்றது கிடையாது, அவருக்கு தெரியாமையே நடக்கிறது. பானபத்தருக்கு தெரியாமையே நடந்து கையில அந்த காலத்துல ஓலையில எழுதி கையப்பம் விட்டு வாங்கிட்டு வந்து ஹேமநாத பாகவதர் வந்து தன்னுடைய தோல்வியை உப்பு கொண்டு எழுதி கொடுத்த ஓலையை கொடுத்துட்டு போனது இன்னும் பெரிய புராணத்துல இருக்கு. இதெல்லாம் ஏகப்பட்டது நடந்திருக்கு நம்ம வாழ்க்கையில, இதெல்லாம் சர்வசாதாரணமா நடக்கும். அதனால தெரியுமா பண்ணுங்க, மதி மீது பார்வை கதி மீது காதல் பரிபாக நிலை சேர்க்குமே. உள்ள பொருள் நாடும் நல்ல நிலை கூடும். உள்ள பொருள் வயாம நம்மளுக்கு வேண்டியது என்ன? அமைதியையும் இருப்பையும் இருப்புமாக இருக்கிற அச்சலமாக இருக்கிற அந்த உள்ள பொருளை நாடிக்கிட்டே இருக்கணும், நல்ல நிலை கூடும். முக்தி பதம் காட்டும் மோன பதில் ஆழ்த்தும் பொன்னான பெருவாழ்வதே. மோனம்னா உள் மோனம் தான், வெளில பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிட்டு இருப்போம், பண்ண வேண்டியதை பண்ணிக்கிட்டு இருப்போம், சரிங்களா? அப்புறம் அடுத்தது, கூறுகின்ற பொருளின் சாரத்தில் தோய்ந்து வாழுகின்ற சீடன் அடைந்தான் அம்மா. கூறுகின்ற பொருளின் சாரத்தில் தோய்ந்து வாழுகின்ற சீடன் அடைந்தான் அம்மா. தேடுகின்ற அருளின் மேன்மை தன்னை உணர்ந்து கூடுகின்ற ஜீவன் கடந்தான் அம்மா. பொய்யான தோற்றம்
பொருந்தாத வாழ்வும் எப்போதும் உனக்கில்லையே. மௌனத்தில் ஆழ்தல் மௌனத்தில் தோய்தல் வாழ்வான வாழ்வாகுமே. அன்பு எனும் போதம் ஆனந்தமாய் ஓங்கும் துன்பமுற்ற நெஞ்சை ஆற்றுமே பெண்ணே. எப்போதும் பேரின்பம் தா மெய்யான தானை கண்டாலே போதும் பொய்யான நான் தான் இல்லாது போகும். கூறுகின்ற பொருளின் சாரத்தில் தோய்ந்து பசங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, சாரம் ஊறிக்கிட்டே இருக்கும். உணர்ச்சி டேஞ்சர் சிக்னல், எண்ணம் டேஞ்சர் சிக்னல், உடனே சுரூபம் அவ்வளவுதான். ஒவ்வொரு செகண்டும் சுரூபம், அதுகிட்ட ஒப்படைச்சுட்டே இருக்கணும், ஒப்படைச்சுட்டே இருக்கணும். வாழுகின்ற சீடன் கூறுகின்ற பொருளின் சாரத்தில் தோய்ந்து வாழுகின்ற சீடன் அடைந்தான் அம்மா தேடுகின்ற அருளின் மேன்மைதேன்னு உழுது. நம்ம என்ன சொல்றோம், ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற அந்த அச்சலமும் மௌனமும் பிரம்மாண்டப்பா. அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. அப்படியே ஒருத்தர் குருன்னு ஒருத்தர் யாராவது சொல்லிட்டு இருக்காரா, பிடிச்சிக்கோ, அந்த சத்தியத்தை பிடிச்சிக்கோ. அப்படியே வந்து அந்த பொருளினுடைய மேன்மையை சதா பாவிச்சு இங்க வந்து ஃபேஸ் பண்ண, எதை உணர்ச்சியை ஃபேஸ் பண்ண. வேற அங்க இல்லை, இங்க நீ பெருசாக்குற என்ன, நீ என்னுடைய அகந்தையை பெருசாக்குற, என்னைய பெருசாக்குற, எனக்க பெருசாக்குற, என்னால பெருசாக்குற, என்னுடைய பெருசாக்குற அப்படின்னு கிளியரா பார்க்க ஆரம்பிங்க. தேடுகின்ற அருளின் மேன்மை தண்ணி உணர்ந்து கூடுகின்ற ஜீவன். இப்படி நீங்க பாத்தீங்கன்னா அங்க கரைஞ்சு போயிடுவீங்க, எங்க பெரிய பொருள்ல கரைஞ்சு போயிடுவீங்க. பொய்யான தோற்றம் பொருந்தாத வாழ்வும் எப்போதும் உனக்கு இல்லையே. உள்ள வந்து எந்த தோற்றமுமே கிடையாது, எல்லா தோற்றங்களும் பொய். பொருந்தாத வாழ்வு உங்க கர்மங்கள்லாம் உள்ள நீங்க போக 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 உங்க குடும்பத்துல இமீடியட்டா, உங்க நண்பர்கள் கிட்ட, உங்க சூழல் எல்லாம் மேக்னட்டிக்கலி will be attracted towards you. You will attract everyone. Everyone will get attracted because it's not out of your speech or behavior or anything. Something else is happening. Those who are looking within without any judgment, looking deeply within, ஒரு ஃபீலிங் அப்படியே பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர், அது அது பொய்ன்றது அங்கேயே அவருக்கு காண்பிக்கப்பட்டு உடனே சொருகும். இதனுடைய பவர் வந்து வர்ணிக்க முடியாது. இது வந்து பரம சத்தியமான பவர். இதை வந்து நம்ம ஜட்ஜும் பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது, சரிங்களா? மௌனத்தில் ஆழ்தல் மௌனத்தில் தோய்தல் வாழ்வான வாழ்வாகுமே. அன்பு எனும் போதம் ஆனந்தமாய் ஓங்கும் துன்பமுற்ற நெஞ்சை ஆற்றும் நீ பெண்ணே. எப்போதும் பேரின்பம் தா மௌனத்தில் ஆழ்தல். ஒரு உணர்ச்சியை பார்க்க எண்ணம் சைலன்ஸ் ஆயிடும், டிராபிக்கே போயிடுங்க, தண்ணிலேயே நின்றுட்டு இருப்பீங்க. எது வந்தாலும் உடனே அதை பார்ப்பீங்க, அது உடனே அது போயிட்டு தண்ணில வந்துடும். இந்த ரெட்ட ஜட்ஜ்மெண்ட்லாம் அடியோட இருக்கவே இருக்கு. பட்டிமன்றம் குடும்பத்துக்கோசரம் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. தீபாவளி பட்டிமன்றம், அந்த பட்டிமன்றம், இந்த பட்டிமன்றம் எல்லாம் பார்க்கலாம், பார்க்காம இருக்கலாம். உள்ள விடுதலை அடையணும். இங்க ஒரு உணர்ச்சி கூட தனியா இல்லை, அதை சொல்லுவார் இல்லை. அனைத்து புத்தகங்களும் அனைத்து கல்வி முறைகளும் புத்தியை ஒரு தனி ஆளுமையை உற்பத்தி செய்து அந்த ஆளுமையை வந்து சமுதாயத்திலும் குடும்பத்திலும் எல்லோருடனும் போட்டி போட்டுவதே அகத்தை. அது உண்மையே இல்லை. நான் ஆம்பளையாக்கோன்னு நினைச்சுக்கிறதெல்லாம் கூட அகத்தை, பெண்ணுன்னு நினைச்சுக்கிறது கூட அகத்தை. அந்த மாதிரி ஐயா இந்த நேரத்துல ஒரு கேள்விங்க ஐயா, கேளுங்க ஐயா. இப்போ நம்ம வீப்பு நிலையில இந்த வாழ்க்கையில இருக்கும் போது நம்ம ரொம்ப சைலண்டா இருக்கிறதுனால இல்ல எதிரில் இருக்கவங்க எல்லாம் வந்து சுத்தி வளைச்சு பேசுறாங்க, அதுக்கப்புறம் டைரக்டா உரைக்கிற மாதிரி பேசுறாங்க. நான் அதுதான் சொன்னேன், நான் என்னதான் சொன்னேன், இதெல்லாம் உள் விஷயம்.
இது உள் விஷயம், உள்ள மௌனம், உள்ள மௌனமான. ஆ சொல்லுங்க. இதுல சில நல்லா கிளியரா தெரியுது, அவங்க பாவம் உணர்ச்சி வசப்படுறாங்க, உணர்ச்சி அவங்களுக்கு வாட்டுது, அவங்களதான் திட்டுறாங்க நம்ம அப்படின்லாம் நல்லா கிளியரா தெரியுது. நமக்கு வந்து கம்ப்ளீட்டா செத்து போன மாதிரி இருக்குது, எறும்பாடு மாதிரி இருக்கும். ஆமா, இப்போ இதுல ரெண்டு இது, ஒண்ணு இந்த கவர்ட்னஸ் வாங்கினீங்களா, அதுக்கும் இந்த ஆன்ம ஞானத்தினாலதான் வந்து நமக்கு கொஞ்சம் இப்படி வருதுன்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? கண்டிப்பா வித்தியாசம் இருக்குப்பா. அதாவது நீங்க வந்து இங்க வந்து இரட்டைகளை உங்களுக்கு இல்லாம போனது பேர் அதை கடந்து இருப்பது, அதனால சித்திச்சிருக்கிறது உண்மையான மௌனம். நீங்க மௌனத்தை ப்ரொடியூஸ் பண்ணல, உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பய உணர்ச்சிக்கு இருப்பு இல்லைன்னு பாக்குறீங்க. அப்புறம் இவங்க சொல்ற கோழைத்தனத்துக்கு, கோழைத்தனம் அதுக்கு ஆப்போசிட்டா இவங்க வந்து வாயை வச்சுக்கிட்டு செமித்தியா பேசுறது, வாக்குவாதம் பண்றது, இதெல்லாம் பெருமை நினைச்சிருக்கோம் இந்த உலகம். ஸோ அதை நீங்க பிரயோகிக்கல, அது வந்து உங்களுக்கு உள்ள கிடைச்ச பரிசு என்ன, மௌனம் மௌனம், சரிங்களா? பட் ஆனா வந்து இங்க என்ன பண்ணணும்னா, அது உங்களுக்கே கிடைச்ச ஒரு பூரணமான ஒரு மலர்ச்சி. அந்த மலர்ச்சியில எப்படி ஆயிருக்குது மௌனம்னா என்ன, அது பரம்பொருளோட லட்சணம். ஆனா பரம்பொருளோட லட்சணத்தை இங்க காமிச்சீங்கன்னா உதச்சிருவாங்க. அதனால இங்க என்ன பண்ணணும்னா, நீ என்ன வேணா வச்சுக்கோ, ஆர்கியூ பண்ண வேண்டிய இடத்துல ஒரு அளவுக்கு பழைய வரதராஜியை அப்படியே மெயின்டைன் பண்ணி ஒரு பதில சொல்ல பார்க்கணும், புரியுதுங்களா? பழைய வரதராஜி வந்து தொஞ்சு போயிடக்கூடாது, அதாவது பீட்டன் மாதிரி ஆயிடக்கூடாது. குடும்பத்திலே இந்த ஐயோ அவர்கிட்ட போன அவர் என்னவோ பேச ஆரம்பிப்பாரு, அது நம்மளுக்கு புரியாது. நீங்க அதுல என்னென்ன ப்ராப்ளம் என்னன்னா, இதை கேட்கறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இதை போய் அப்படியே சொல்லி கொடுக்கணும்னு பார்ப்பாங்க. திஸ் ஆர் ஆல் அனதர் ப்ராப்ளம். நீங்க நானே வந்து எவ்வளவோ வந்து 11 வயசுலயும் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் வித விதமா. இங்க யாரையும் மாத்துறதுக்கு நம்ம வரல, நம்ம பூரண பரிமாற்றம் அடையறதுக்கு வந்திருக்கோம். அதனால நீங்க இத சொல்ல போகதான் இந்த மாதிரியான பிராண்டிங் நடக்கும். இத சொல்லவே கூடாது ஃபர்ஸ்ட், நம்பர் ஒன். நீங்க வந்து ஆமா, அப்புறம் உடனே வந்து என் மனைவி இதை தெரிஞ்சுக்கணும், என் கணவன் இதை தெரிஞ்சுக்கணும், என் தங்கை, எங்க அக்கா, என் புள்ள, என் பையன், எங்க அப்பா அம்மா எல்லாரும் பலனடையணும்னு அப்படின்லாம் ஒரு ஆசை வரும். பட் அவங்க ரெடியே கிடையாது. அவங்க கிளியரா வந்து முக்குண மாயையான உடம்புல, மனசுல கொந்தளிப்பான உணர்ச்சிகள்ல, அந்த திருளுக்கு முன்னாடி நீங்க கொடுக்கறது சப்பு, நீங்க பேசினாலே எரிச்சல் ஆயிடுவாங்க. அதனால வந்து நீங்க வந்து யாரையும் குறிப்பிட்டு இதை வந்து நீங்களே கத்துக்க கூடாது. நீங்க வந்து உங்களுடைய உங்களுக்கே இது கொடுக்கப்பட்டிருக்கு, எக்ஸ்க்ளூசிவ்ங்க. விஐபி டிப்பி டிக்கெட்டை வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டாரு பூர்வ புண்ணிய வசத்தினால. 100 ஜென்மத்துல நீங்க முடிச்சதுனால தான் உங்களுக்கு வந்து இப்பேற்பட்ட ஒரு உணர்ந்தவர் வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு, ஃபைனல் ரிசல்ட் எல்லாமே சொல்லிடுறாரு. இது அன்றாட வாழ்க்கைக்கு பயன்பட, அன்றாட வாழ்க்கைக்குத்தான் முதலில் ஆன்ம ஞானம் பயன்படணும், அதுக்கப்புறம் தான் கதி எல்லாம். இப்ப பாத்தீங்கன்னா அதுதான் போட்டிருக்கேன், உள்ள பொருள் நாடும், நல்ல நிலை கூடும், முக்தி பதம் காட்டும், மோன வழியில் ஆட்டும், மதி மீது பார்வை, கதி மீது காதல், பரிபாக நிலை சேகம், மெச்சூரிட்டி, செம்ம மெச்சூரிட்டி. உங்க நிலை வந்து நல்லா தெரியும். உங்களை வந்து ஒரு கணவர் அந்தஸ்துல பாக்குறவங்க, மனைவி இது அண்ணன் அந்தஸ்துல பாக்குறவங்க, பிள்ளைகளை பாக்குறவங்க, பாசா பாக்குறவங்க, கலீகா பாக்குறவங்க அப்படின்னு எல்லா வகையிலையும் உங்க நிலை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். நீங்க வரதராஜின்னு ஒருத்தர் அடியோட இல்லவே இல்லைன்றது தெரியும். ஆனா அவங்க எல்லாருக்கும் பலவிதமான கன்க்ளூஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பையன் ஓயாம அப்பாவை பத்தி கன்க்ளூஷன் போடுவோம், போட்டு 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 அந்த புத்தி வந்து சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கு அடங்குவீங்களை கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க யாருன்னு தெரியாததுனால உங்க ரெஃபரன்ஸை வச்சுக்கிட்டு தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ங்க உங்களுக்கு. அதாவது வந்து ஒரு ஒரு ஹால் இதுன்னு சொல்லுவாங்கல்ல, லேண்ட்மார்க்னு சொல்லுவாங்கல்ல, மவுண்ட் ரோடுன்னா எல்ஐசி லேண்ட்மார்க் அப்படின்னு வாங்க அந்த காலத்துல. ஸோ அந்த லேண்ட்மார்க் மாதிரி நீங்க வந்து ஒரு மெயின் கதாபாத்திரமா இருப்பீங்க, குடும்ப தலைவரா இருப்பீங்க. ஸோ உங்களை சுத்தி வந்து அவங்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எல்லாம், நீங்க எதை பண்ணாலும் அவங்க ஏற்கனவே கன்க்ளூடட், தே ஹவ் கன்க்ளூடட் வரதராஜி சீதரன் இஸ் சச் அண்ட் சச் கேரக்டர்,
he will behave like this. புரியுதா? He will respond or he will not respond. அப்படின்னு அவங்க முடிச்சு வச்சுட்டாங்க. இப்படி இருக்கிற அவங்களுடைய ஒரு உணர்ச்சி இல்லை. இந்த மாதிரி நீங்க இருந்தீங்க, அது அத்தனையுமே நீங்க கடந்து இருக்கீங்க. பார்க்கறதுனால என்ன அர்த்தம்னா கடத்தல். அவங்க வந்து இன்னும் கடக்கல, மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட் போடாம ஒரு பதில் பேசாம உங்களை வந்து ஒரு ஒரு குட்டு குட்டாம அவங்களால இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. அதனால வந்து நம்ம தான் வந்து என்ன பண்ணணும், இவங்க அப்படி இருக்கிறதுனாலதான் இப்படி வருது அப்படின்றது அடிப்படை உண்மை, அடிப்படை உண்மை. இங்க மாத்திரம் இல்ல, வீட்டுல மாத்திரம் இல்ல, வெளியிலயும் அப்படிதான் இருக்கும். அப்படிலாம் கன்க்ளூஷன்ஸ், எல்லாரும் கன்க்ளூஷன்ஸ், எல்லா கன்க்ளூஷன்ஸும் அவங்களதான் துன்புறுத்தும். அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அதுதான் எழுதுக்குது தினந்தனம். அசுரர்கள் தான் எழுந்து கொள்ளுகின்றார்கள். பரிபாகமா இருக்கிற உணர்ச்சிகளை கடந்தவர் வந்து இங்க யாருமே இல்ல. ஆன்ம ஞானம், ஆமா ஆமா ஆமா, அவங்களே பண்ணிப்பாங்க, அவங்களே கதறுவாங்க, அவங்களே நான் தான் ரைட்டு ரைட்டு ரைட்டுன்னு பேசி அதுலயும் துன்பப்பட்டு, ரைட்டா இருந்தாலும் துன்பம், ராங்கா இருந்தாலும் துன்பம். அந்த சைட்ல கோல் எல்லா சைட்லயும் துக்கம் தாங்க. லைஃப் இஸ் துக்காங்க. புத்தி போடுற நல்ல கன்க்ளூஷனும் துக்கங்க, புத்தி பண்ற சேவையும் இது துக்கம், புத்தி பண்ற அரக்கத்தனமும் துக்கம். ஏன்னா ஆளு வந்து கொடுமையானவன். உங்களுக்கே உளற மாதிரி அவங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது வந்து பரம்பரைய சாம்ராஜ்யத்துக்கு போறீங்க நீங்க. ஒரு உணர்ச்சியை நீங்க கொல்றீங்கன்னா என்ன அர்த்தம், பிரபஞ்சத்தையே ஒரு முடிவு கொண்டு வரீங்க. உங்களுடைய இந்த மாதிரியான உறவுகளை கொண்டு வரல, அந்த உணர்ச்சி, அந்த பிரபஞ்சமா இருக்கிற தன்மை. மனிதர்கள் எல்லாரையுமே நம்ம கடக்கிறோம், கடந்து நம்ம எப்படி இருக்கோம், மௌனமாவும் அச்சலமாவும் இருக்கும், அவ்வளவுதான். கடவுள் தன்மையை இதுதான் வேற முடிச்சிட்டோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மையான கடவுள் தன்மைன்றது ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிறது அப்படின்னு முடிச்சிட்டோம். அதுல செட்டில் ஆனதே இவங்களை வந்து பயமுறுத்தும். என்னடா இது, எதுக்குமே ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேன்றானே, எதுக்குமே நம்ம வம்புக்கு இழுத்தா கூட வந்து பேச மாட்டேன்றானே, கவுண்டர் ஆர்குமெண்டே வரமாட்டேன்றது. சோ அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு எதிர்பார்க்கிற ஒரு பதில மாதிரி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவங்கள மகிழ வச்சுட்டு நீங்க வந்துடலாம். இந்த ஆக்சுவலா புரியுதுங்களா, அதெல்லாம் கூட உங்களுக்கு தெரிய வந்துடும். ஏன்னா மைண்ட் ரீடிங் எல்லாம் செமுத்தியா வரும். ஒவ்வொருத்தரும் அவங்க பேசவே வேண்டாங்க, உங்களை பத்தி என்ன ஜட்மெண்ட் ஓடிட்டு இருக்குன்னு அந்த ஸ்பாட்ல வந்து தெரியவே வந்துடும். அதுக்கு ரியாக்ஷன் நம்ம பண்ணக்கூடாது, ஆனா அலர்ட்டா இருக்கலாம். நம்மளை காத்துக்கிறது கூட அலர்ட் இல்ல, அவங்களை காப்பாத்துறதுக்கு நம்ம அலர்ட்டா இருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா அவனுடைய ஜட்மெண்ட் எல்லாம் மிஸ்ஜட்மெண்டா போயிடும், புரியுதா? ராங் ஜட்மெண்டா போயிடும். ஈவில் சஃபர். இங்க என்ன என்ன பண்றாரு, ஒரு ஞானி வந்து குளிக்க போறாரு நதியில. அப்படி இப்ப இந்த இதுல இந்த பெரிய குளம் அது, அதுல குளிக்க போறாரு. ஒரு தேள் கரெக்டா அவர் அப்படி தண்ணி எடுக்கும்போது அது வருது. உடனே என்ன பண்றாரு, அதை எடுத்து அப்படி உடலான்னு போனா டொக்குன்னு ஒரு கொட்டு கொட்டுது, பரவாயில்ல அப்படியே விட்டுடுறாரு. திருப்பி என்ன பண்ணுது, ஜம்ப் பண்ணி தண்ணிக்க வருது, திருப்பி எடுத்து விடுற, திருப்பி ஒரு கொட்டு கொட்டுது. ஒரு சிஷியம் பார்த்துட்டுறாங்க, என்ன அது கொட்டிக்கிட்டே இருக்கு, நீங்க அதை காப்பாத்திக்கிட்டே இருக்கீங்களா, அதனுடைய குணம் அதை அதை பண்ணுது. நான் இங்க எவனுக்கோசரமும் வரல, நான் பரம்பொருளே, இந்த தேளுக்கும் வரல, ஒரு குடும்ப உறவுக்கும் வரல, யாரையும் மாத்தத்துக்கும் வரல, யாரையும் ஆர்கியூ பண்ணத்துக்கும் வரல, நான் என்பது ஆழ்ந்த வர்க்கத்துக்குள்ள பரம்பொருள். அப்படி செட்டில் ஆனவங்க. ஸோ இங்க எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க, சலசலக்க மாட்டாங்க. இதெல்லாம் உணர்ச்சிகளை கடந்த நிலை. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் உணர்ச்சிகளை கடக்கிறாங்க. இவங்கெல்லாம் உணர்ச்சிக்கு அடிமையா சிக்கி ஒவ்வொரு உணர்ச்சியிலையும் பாடமே எடுக்க மாட்டேன்னு. ஏன்னா வினைகள் அப்படி இருக்கு, செமுத்தியா டீச் பண்ணிக்கிட்டு இருக்கு, நானுக்கு செமுத்தியா பாடம் நடக்குது, ஆனா எடுக்கிறதுக்கு தெரியாது. ஆனா பக்கத்துல யாரோ சாந்தமா இருந்தா அவங்க மேலாம் இன்னும் எரிச்சல் வரும், எல்லாருமே எரிச்சல் வரும்.
ஆனா நம்ம இதுக்கண்ட அஞ்ச வேண்டாம். அவங்களுக்கு ப்ரூவ் பண்றது நம்ம வாழ்க்கை கிடையாது. ஆனா அவங்களுக்கும் சேர்த்து நல்லதை நம்ம நினைக்கணும், அவங்களுக்கும் சேர்த்து நல்லதை நினைக்கணும். அதனால வந்து எப்படியாவது அந்த கம்பேரிசனை கம்மி பண்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட்டை பேசுறது. மற்ற சமயத்தில் அவ்வளோதான்ப்பா என்ன பண்ணுறது சொல்லு, முட்டாள்தனம் நிறைய ஆகிப்போச்சு, யோசிக்கிற புத்தி போயிடுச்சு, அவன் அதை தான் விரும்புறான்னா அதை சொல்லிட்டு அவன் தான் கஷ்டப்பட போறான். நல்லா தெரிஞ்சுங்க, சப்போஸ் உங்க உங்க வாயால வந்து என்ன மாதிரி ஒரு முட்டாள் இருக்க மாட்டான் நீங்க ஒத்துக்கணும்ன்றதை அவன் விரும்புறான்னு வச்சுக்கோ, முன்னாடி நீங்க ஆர்கியூ பண்றதா எதிர்ப்பீங்க. ஸோ அவன் வந்து இது என்ன பயங்கர முட்டாள்தனமா இருக்கு இந்த தத்துவம் அது இது இதெல்லாம் அப்படின்னு உங்க வாயால விரும்புறான்னா ஆமாப்பா பயங்கர முட்டாளாயிட்டேன்ப்பா. ஏன்னா பெரிய பெரிய ஞானிகள்லாம் அப்படிதான் இருப்பாங்க. ஒரு பேர் லார்ட்ஸ்ன்ற ஒரு மகான் வந்து சொல்லியிருக்காரு, ஆல் அரவுண்ட் மீ ஆர் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள், ஐ எம் த ஒன்லி இடியட் ஹியர் அப்படின்ட்டு இருக்காரு. ஐ எம் த ஒன்லி இடியட், பெரிய ஞானி அவர். அவர்கிட்ட 5000 வேர்ட்ஸில் ஒரு பெரிய ஸ்கிரிப்சரை எழுதி வாங்கிட்டார் அந்த சைனீஸ் எம்பரர் சக்கரவர்த்தி அவர்கிட்ட, லார்ட்ஸ்ன்ற மகான் கிட்ட. அவரை துரத்தின்னு போய் வாங்கிட்டார். ஏன்னா சாரமா வாழ்றவங்களுக்கு வந்து சத்தா தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, மினிமம் வேர்ட்ஸ் மினிமம் இது. ஆனா அந்த காலத்துல அப்படி போக வேண்டியதா இருந்தது. இங்க வந்து இங்க நின்றுதான் நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்கிறது இல்ல. இந்த தன்மை இல்லாம போயிடுச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து ஆன்ம ஞானம்னு எல்லாம் ஒண்ணு கிடையாது. என்னவோ அவங்களுக்கு அவங்களுடைய இது கூட இது கூட என்ன, அவங்களுடைய வழிபாடு, அவங்களுடைய பிரார்த்தனை, அவங்களுடைய பொருள் பற்ற வந்து நல்லா பெருக்கிக்கிறது, பணம் நிறைய வேணும்ன்றது, இதுக்கு எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி மதம் இருக்குங்க. பணத்தை பணம் வேணுமா, பணத்துக்கு நாங்கள் ஒன்று பண்ணி கொடுக்குறோம், இதுக்கு ஒன்று பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஆன்மீகமே கீழே இறங்கி கோதாவில் இறங்கி அவங்கள விட லௌகீகவாதிகளாக அது இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு கிடையாது. இது வந்து அற்புதமான ஒரு பெரிய மலர்வு, ஆழ்ந்த உறக்கம்ன்றத கோட்டை விட்டு அப்படியே அனைத்து சமுதாயத்திலையும் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அது மறந்துடக்கூடாது. அது நம்ம பக்கத்துல இருக்கிற உறவுகள் தான் முதல்ல. அவங்க வந்து என்னென்ன புரியாது, ஈடும் போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாசனைகள் எப்படி, அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, உங்களோட பேசவே மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. அதுவும் நீங்க பேசுறதே தப்புன்னு அவங்க நினைச்சு கன்க்ளூஷன் போட்டாங்க அப்படி உங்க பேச்சு எப்படி கேட்பாங்க? ஸோ எவ்ரிதிங் வில் பி ஆப்போசிட் ஃபார் தம். ஆனா தே ஆர் த சஃபரர்ஸ். இதை கொஞ்சம் கேட்டவனு கூட அவனுடைய தெவிட்டாத அந்த இன்பம் வந்து அவனுக்கு தெரியும். ஏன்னா ஒரு பார்வை உணர்ச்சியை பார்க்க இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பெருசா ஒண்ணு புஸ்தகம் படிக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேணாம், உள்ள வெயிட் லோட் எல்லாம் கம்மி ஆயிட்டு இருக்கும், இன்னும் அபண்டன்ட் எனர்ஜியா இருக்கும், 5 கோஷங்களும் நல்ல பிரம்மாண்டமா இயங்கும் வேற. ஆனா இது என்னடா, இது நம்ம வந்து என்னெல்லாமோ ஆர்கியூ பண்ணி பாக்குறோம், ஆனா இவன் முன்னேறி போயிட்டே இருக்கானே எப்படி எல்லாம் வரும். ஸோ ஜஸ்ட் டோன்ட் பாதர், கீப் கோயிங், அதுலேருந்து கொஞ்சம் கூட இறக்காது. தங்கதுரை நீங்க தானே கேட்கணுமா? சொல்லும் போது ரமணர் அவருடைய இதுல படிச்சதுல ரமணர் வந்து பிக்ஷைக்கு போயின்றிருப்பாரு, அவர் 20 வயசு 25 வயசு இருக்கும்போது நல்லா வாட்ட சாட்டமா இருப்பாரு. அவர் பிக்ஷைக்கு போகும்போது இதுக்கானா நிறைய பேர் திட்டுவா, நல்ல உலக்க மாதிரி இருக்கா, என்ன பிக்ச எடுக்கிறேன்லாம் கேட்டிருக்கா. சில பேர் வந்து காரி துப்பிருக்கா. அப்ப பகவானே உங்க மேல காரி துப்பினாலுமே நீங்க என்ன பண்ணேன்னு கேட்டா தொடச்சிட்டான்னு. அவ்வளவுதானே, ஆக்சுவலா அவ்வளவுதானே. சி, ஒரு ஒரு குழந்தைய வந்து நீ அரைஞ்சாலும் சரி, அழுக்க தூக்கி அது மூஞ்சில பூசினாலும் சரி, அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இல்லைல்ல. சோ உடம்பு இல்லாதவன் இல்ல ஞானி, உடம்பை கடக்கிறது தானே அந்த உணர்ச்சியை கடக்கிறது, உணர்ச்சியை கிடக்கிறது, எண்ணங்களை கிடக்கிறதுன்னா உலகத்தையே கிடக்கிறதுன்னு அர்த்தம். என்ன உலகமும் போயே அதை கடந்த நிலை வந்து இப்படித்தானே நிரூபணம் ஆகும். உங்க வீட்டில் கூட, இப்போ வரதராஜ ஸ்ரீதரன் வீட்டில் கூட, உங்க வீட்டில் இப்படித்தானே நிரூபணம் ஆகும். நீங்க கடந்திருக்கீங்கன்னா பொறுத்துக்கிறது தானே தெரியும். நானே அப்படிதான் பண்ணுவேன், நல்லா வாய்ப்பேன், பொறுமையா வாய்ப்பேன். அபியூசஸ் ஜைப்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாம் வரட்டும்னு பார்ப்பேன். ஏன்னா அவங்க ஃப்ரீயா இருக்காங்கன்றதுல நான் ஓகே, அவங்க ஃப்ரீயா இருக்காங்க. ஐயா, இப்போ அவங்களும் இப்ப அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கம்மி ஆயிடுச்சு. அதாவது இப்போ கட்டுறாங்க, ஒரு 2 நிமிஷத்துல சரியாயிடுறாங்க. ஏன்னா நம்ம அப்படியே இருக்கோம் இல்லைங்களா, அதனால அதுவும் இதாயிடுச்சு.
நீங்க நீங்க அக்செப்ட் பண்ணிக்காட்டி தான் ரிஃப்ட் இன்னும் ஜாஸ்தி ஆகும். உங்களுக்குள்ள ஆள் இல்லைன்றத நீங்க வந்து ஆக்சுவலா பொறுத்துட்டு தான் காமிக்கணும். அதுவும் வர்ஸ்ட் இது, புரியுதுங்களா? இது வந்து ஆதிசங்கர பகவத்பாதாவுக்கே நடந்திருக்கு. அவர் வந்து தன்னை உணர்ந்த ஞானி, தான் எல்லாமே ஆயிட்டோம் நினைச்சிட்டு நினைச்சிட்டாரு. கம்ப்ளீட்டா நல்லா முடிஞ்சு போச்சு நம்மளுக்கு, ஓகே நம்ம இனிமேல் கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நாள் காத்தால காசியில இதில் குரு குளிச்சுட்டு கங்கையில் குளிச்சுட்டு காலங்காத்தால எழுந்து அப்படியே பட்ட பட்டையா விபூதிய இதெல்லாம் போட்டு அப்படியே அப்படி எழுந்து வரும்போது ஒரு ஒரு கருப்பு போர்வையை போத்திக்கிட்டு நாத்தமான நாத்தம், ஒரு சண்டாளை நாய்கறி சாப்பிட்றேன் வந்து அப்படியே சாராயத்தையும் குடிச்சிட்டு வந்து தபால் மோதுறான். ஏடா சண்டாளா, உனக்கு அறிவு இருக்காடா அப்படின்ற அவர் கேட்கிறார். நீங்க கேட்டது எந்த கோஷத்தை பத்தி கேட்டீங்கன்னு கேட்கிற. ஏன்னா அதுக்கு வியாக்கியானம் எழுதினவர் வந்து ஆதிசங்கர். அஞ்சு கோஷங்கள் அது இதுன்னு விஞ்ஞானம் எல்லாம் எழுதிட்டு நடைமுறையில் அங்க அப்ளை ஆகலைன்னா என்ன அர்த்தம்? சாமி, ஆமா சாமி, நீங்க கேக்குறது மேல் தோலையா உள்ள வந்து பிராணமய கோஷத்தையா, மனோமய கோஷத்தையா, விஞ்ஞானமய கோஷத்தையா, அறிவு கட்ட ஆனந்தமய கோஷத்தையா, எத்த கேக்குறீங்க? நான் பாவத்தையா, என்னத்த கேக்குறீங்க? எது நான் இங்க தெரியல எனக்கு. அப்படியே விழற சாஷ்டாங்கமா. இதுக்கெல்லாம் கூட நம்ம இடம் கொடுக்க கூடாது, ஆல்ரெடி பணிஞ்சே கிடக்கணும். ஏன்னா உள்ளதான் இருக்கு அந்த பொருள், வெளியில இல்லை. உள்கடை தான் நம்மளுடைய இது. ஸோ வெளியில வந்து உறவுகள் ப்ரூவ் பண்றது நம்ம வாழ்க்கை கிடையாது. அதனால உள்ளேந்து கவனம் செதறவே கூடாது. ஸோ ப்ரையாரிட்டி அங்கதான் இருக்கணும். அங்க இருந்துகிட்டே அது மூலமாவே பதில் சொல்லணும். அது எப்படி சொல்ல வைக்கிறதோ அப்படி சொல்லணும். அதுக்கு அடிப்பணிஞ்சு சொல்லிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? இவ்வளவுதான் எனக்கெல்லாம். எவ்வளவோ தினம் நித்தியகண்டம் பூர்ணாயிசு எனக்கு. அதே மாதிரி நம்ம இது வந்து இப்ப நம்ம வந்து ஆன்மீக ஆன்ம பாதையில வந்த உடனே நம்மளுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துடுதுன்றத நம்ம உண்மையா இருக்க நினைக்கிறோம். அதுல ஆனா இந்த பாவம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம சாதாரண மனிதனா இருக்கும் போது எவ்வளோ விஷயங்கள் மற்றவர்களோட பழகும் போது தந்திரமா நடிச்சிருக்கோமா இல்லையா? சில இடங்கள்ல நம்ம டெலிபரேட்டா தழைஞ்சு போயிருப்போம், சில இடத்துல ரொம்ப ஆக்ரோஷமா பேசிருப்போம். இப்ப அந்த மாதிரி என் நடிக்க கூடாதுன்னு யார் சொன்னது அப்படின்னா இவரை கேக்குறாரு, ஜனகரை கேக்குறாரு இல்லையா, அச்சா வைக்கிறது. ஆமா ஆமா ஆமா, அதான் அதான் சொல்றாரு. இவன் தான் உண்மையா நடிப்பான், கரெக்டா நானிதான் சூப்பரா நடிப்பான். எல்லா கேரக்டர் ரோல்லையும் வந்து மெஷர்டா பண்ணுவான், கரெக்டா பண்ணுவான். அதுக்கு மேல ஒரு வார்த்தை வராது. ராஜாவா இருக்கிறதுக்கு மேல ஒரு வார்த்தை வராது, கணவனா இருக்கிறதுக்கு மேல ஒரு வார்த்தை வராது, மனைவியா இருக்கிறதுக்கு மேல ஒரு வார்த்தை வராது, நண்பனா இருக்கிறதுக்கு மேல. அதாவது அனாவசியமே அங்க இருக்காதுங்க. எல்லாமே ஆன்ம பொருளை சுத்தி சுத்தி தன்னிலையில நிக்கிறதுனால கரெக்ட்லி தி கேரக்டர் ரோல்ஸ் வில் பி பெர்ஃபார்ம்ட், நாட் டு வரி அட் ஆல். அதனால வந்து நீங்க அதாவது சொல்றேனே, எப்பேற்பட்ட இது நடக்கட்டும், புரியுதுங்களா? சாக்ரட்டிஸ் சொன்ன மாதிரி தான், முதல்ல இடி இடிச்சுது, இப்ப மழை பெய்யுதுன்னு தண்ணியை வாரி ஊத்தினாங்க. திண்ணையில உட்காந்துட்டு சிஷ்யர்களோட உட்காந்துட்டு இருக்கும்போது ராமானுஜருக்கு வந்து முதலியாண்டார் நம்பின்றவர் வந்து முதலியார்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து சாப்பிட கூப்பிட்டுருந்தாரு தன்னுடைய நண்பர். அவர் அவரு தான் வந்து வரதராஜ பெருமாளோட எப்படி பேசுறதுன்னு சொல்லி கொடுத்தவர். அவர் யாரு? ராமானுஜர், காஞ்சிபுரத்துல. அப்படி இருக்கிறவரை வந்து அவர் எங்கேயோ வெளில போயிட்டு வந்து இவரை கூப்பிட்டுட்டு போயிட்டாரு. இவர் வந்துட்டாரு. அந்த அம்மா உடனே என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுல வாசல்ல இலையை போட்டு, வாச திண்ணையிலேயே வாழலையை போட்டு அங்கேயே சோறை கொடுத்து அதுல பழதெல்லாம் கூட கொஞ்சம் போட்டு வந்து நொந்து போயிட்டாரு அவர், புரியுதுங்களா? இங்க வந்து எல்லாருக்கும் எல்லாம் நடக்கும். ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நம்ம வச்சுக்கவே கூடாது. ஏன்னா இது வந்து இந்த வினைகள் மூலமாகத்தான் நம்ம வந்து மிளறணும். அன்றாட வாழ்க்கை மூலமாகத்தான் அன்றாட வாழ்க்கையினுடைய ஏச்சு பேச்செல்லாம் நம்மளுக்கு உள்ள போகாத அளவுக்கு இன்சுலேட் ஆகிற அளவுக்கு உணர்ச்சிகளுக்கு உண்மையே இல்லை, நான்பாவத்துக்கு உண்மை இல்லை, மனத்துக்கும் உண்மை இல்லை, இதனால பிரபஞ்சத்துக்கும் உண்மை இல்லை. ஆனா அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். தட்ஸ் தி ப்ராப்ளம், இது புரியுதுங்க? இப்ப எப்படி உங்களை வருத்தும் அது, புரியுதா? இந்த வடிவேல் காமெண்ட் சொல்லுவேன், ரா அளவுக்கு ஒர்த் இல்லப்பா, உழவு தர அளவுக்கு நான் ஒர்த் இல்லப்பான்னுவான். நான் முதலே சொன்னேன்ல அப்படின்னுவான்ல, அப்படிதான் போய் முடியும் எல்லாம்.
செதுக்கப்படணும். அதான் ரமணரே சொல்லுவாரு, நம்மளை பார்த்து நம்ம இமேஜ இன்னொருத்தன் வந்து ஒழிக்கணும்னு நினைச்சு நம்ம மேல ஆக்ரோஷமா திட்டுறதும் கத்துறதும் வஞ்சம் வச்சுக்கிறதும் காம்படிஷன் வச்சுக்கிறதும் நம்மளுக்கு நல்லது பண்றான், நம்மளுக்கு நல்லது பண்றான். ஹீ இஸ் ஹேசனிங் யுவர் மெச்சூரிட்டி, புரியுதுங்களா? ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோட்ல போடுறான். அதனால நம்ம ஆக்சுவலா நம்மளை இன்னொருத்தன் திட்டினானா நம்ம வந்து அவனை கையெடுத்து மனசார கும்பிடணும். எனக்கு இந்த மாதிரிலாம் திட்ட தெரியாது என்னை பத்தி, நீ கரெக்டா திட்டுற, என்னை பார்த்து பார்த்து எடுக்கிற. ஏதோ ஒரு படத்துல அதுவும் சொல்லுவான்ல, என்னப்பா ஏதோ திட்ட சொன்னா எங்கெங்கயோ என்னென்னமோ அதுக்கெல்லாம் போறானே, இவ்வளவு கொடுமையா இருக்குமான்னு. அந்த மாதிரி ரமணரும் சொல்றாரு, புரியுதுங்களா? சோ அவன் திட்டி திட்டி பண்ணான்னா நம்ம வைக்கிற வேண்டிய இடத்துல நம்ம உணர்ச்சியை பார்ப்போம், இல்லாட்டி பார்க்க மாட்டோம், இல்லாட்டி உணர்ச்சியில் நம்மளும் மேய ஆரம்பிச்சிருக்கும். சோ இங்க வந்து இட் இஸ் நாட் ஃபார் அதர்ஸ், இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி டு ஸ்டே புட் இன் அவர் ரியல் சொரூபம், அவ்வளவுதான். அதுக்குத்தான் அந்த உணர்ச்சியை பார்க்கறோம், கடக்கிறோம், இமீடியட்டா கடக்கிறோம், இமீடியட்டா ஞானமே, அவ்வளவுதான். இது பிரபஞ்சத்துக்கு பரவணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த மாதிரி டிபேட் வரணும். நீங்க எப்படி டிபேட் பண்றீங்களோ நாளைக்கு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரும் இதுல வந்து சூழணும், எல்லா குடும்பத்துக்கும் இது போகணும். ஏன்னா இவ்வளவுதான் இந்த மாதிரி சில வார்த்தைன்றது கூட கர்ம வினை கழியுது. ஆமா, எல்லா சி பிறப்பே கர்ம கடன் கழிவு. அதுல உங்களுக்கு குரு கிடைச்சு உணர்வுகள் கிடைச்சிருக்கு பாருங்க, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அல்பம், எல்லா லாஸும் அல்பம். நீங்க பிசினஸ் லாஸ் ஆனாலும் சரி, குடும்பத்துல உறவு சரியில்லாம போனாலும் சரி, புரியுதுங்களா? எல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸும் மற்றவர்கள் வச்சிருக்கிறது அத்தனையும் வந்து வேஸ்டா போயிடும் அவங்களுக்கு, தெரியுமா? ஒருத்த வந்து இந்த மாதிரி ஞான வாழ்க்கைக்கு போனான்னா குடும்பத்துக்கு செமலாஸ், அவனாதான் அவன் வீட்டுக்குள்ள இருக்கணும், புரியுதுங்களா? ஏன்னா அவன் உணர்ச்சியை கடந்திருக்கான், உணர்ச்சியை கடந்திருக்கிறதுனால உண்மையான பற்று கிடையாது அவனுக்கு உணர்ச்சியில. ஒரு பொருள் வந்ததுன்னா உடனே ஆவுன்னு குதிக்க மாட்டான். சோ குடும்பத்துக்கு லாஸ். ஆனா இப்ப வந்து நம்ம நிலைமை என்னன்னா துறவுன்றதும் கிடையாது, வீட்டுக்குள்ள இருக்குன்றதும் கிடையாது, வெளியில போய் ஆன்ம ஞானம் பண்றதும் கிடையாது. நம்ம வந்து வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், மற்றவர்களுக்கும் இது போகணும். அதனால வாழ்ந்துதான் காமிக்கணும், பேசி காமிக்க கூடாது, புரிய வைக்கிறேன்னு கிளம்ப கூடாது, அவங்களுக்கும் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன்னு ஆரம்பிக்க கூடாது. ஏன்னா அது சொல்லி கொடுக்கவே முடியாத ஒரு பெரிய விஷயம், ரொம்ப நுட்பமான விஷயம். என்ன இது பாரடைம் ஷிஃப்ட் எல்லாம் கம்ப்ளீட்டா நின்னு போச்சீங்க ஐயா. இப்ப வந்து நீங்க உடனடியாக ஒரு தியானத்திற்குள் ஆழ்ந்து விடுங்கள், நான் சொல்லுகின்றேன், அதுக்கப்புறம் நீங்க கண்களை திறக்கலாம், உடனடியாக ஆரம்பித்துள்ளேன். அவ்வளவு, கண்களை திறங்கள். கல்கி அவதாரம் என்பது உங்களுக்குள் ஏற்படும் ஞான விழிப்பே. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய தனி மனித அந்த ஆளுமையும் அகந்தையும் அதனால் இரட்டை உணர்ச்சிகளில் சதா உழல்வதும் எண்ணங்களாக மாற்றிக்கொள்வதும் அப்படியெல்லாம் ஒன்று ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லவே இல்லை. அது வந்து உள்கடந்த நிலை, அது ஞான சுரூபம். நம்முடையது வந்து உண்மையில் சுரூபமே என்று நாம் ஒவ்வொருவரும் உணர்வதே கல்கி அவதாரம். அது எங்கேயோ எந்நாளிலோ இல்லை, இப்பொழுது இந்த தருணத்தில் உடனடியாக ஆட்படும் நீங்களே கல்கி அவதாரம், அதுதான் சத்தியம். அதனால இவ்வளவே இந்த உண்மை. நான் இந்த பிளாட்ஃபார்மை வந்து ஐ வில் ஹேண்ட் இட் ஓவர் டு தங்குதுரை. நாளை மாலை மீண்டும் சத்தியம்.